புதினமிலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். நான் பார்த்தசாரதி எழுதிய குறிஞ்சி மலர் பகுதி 6. நிலவை பிடித்து சிறு கரைகள் துடைத்து குறுமுறுவல் பதிந்த முகம், நினைவை பதித்து மன அலைகள் நிறைத்து சிறு நளினம் தெளித்த விழி. பசித்த வயிறும் கொதித்த மனமுமாக பூரணி என்னும் பெண் மதுரை நகரத்து நார்ச்சந்தியில் மயங்கி விழுந்தபோது மங்களேஸ்வரி அம்மாளும் இந்த கதையின் வாசகர்களும் தான் அனுதாபப்பட்டு உள்ளம் துடித்தார்கள் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அன்று அங்கே அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு மிக அருகில் ஓர் இளம் கவியுள்ளம் துடித்திருக்கிறது. வெறும் மனிதர்கள் வாழுகிற தலைமுறையின் துன்பத்தை கண்டு கொதித்திட ஒரு கவியுள்ளமா? நியூஸ் ரிப்போர்ட்டர்கள் வாழும் நூற்றாண்டு அல்லவா இது? நடுத்தருவில் பெண் மயங்கி விழுந்தால் என்று நியூஸ் எழுதலாம். கவி எழுத துடித்த அந்த உள்ளம் யாருடையது? கைகள் யாருடையவை? அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறதல்லவா? ஆச்சரியமான அந்த இளைஞனை சந்திக்கலாம் வாருங்கள். அதோ அந்த நாற்சந்திக்கு மிக அருகில் கிழக்கை பார்த்த வாயில் அமைந்த அச்சாபீஸ் ஒன்று தெரிகிறதே, அதற்குள் நுழைந்து அங்கே நடப்பதை கவனிக்கலாம். மீனாட்சி அச்சகம். எல்லா விதமான அச்சு வேலைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். குறித்த நேரம், குறைந்த செலவு என்ற பெரிய விளம்பரப் பலகை வெளியே தொங்குகிறது. அப்போது சரியான பிற்பகல் நேரம். அச்சகத்து முகப்பு அறையை தெருவிலிருந்து பார்த்தாலும் அறையிலிருந்து தெருவை பார்த்தாலும் நன்றாக தெரிகிற விதத்தில் அது அமைந்திருக்கிறது. வாசலில் வந்து நின்ற சிறிய காரிலிருந்து அச்சகத்தின் உரிமையாளர் போல் தோற்றமளிக்கும் முதியவர் ஒருவர் இறங்கி வேகமாக உள்ளே வருகிறார். முகப்பு அறைக்குள் செல்கிறார். மேஜையில் எதையோ தேடுகிறார். நோட்டு புத்தகம் போல் பெரிய டைரி ஒன்று விரித்து கிடக்கிறது. கண்ணாடியை மாட்டிக்கொண்டு எடுத்து படிக்க தொடங்குகிறார். படிக்க படிக்க முகத்தில் சிடுசிடுப்பும் சீற்றமும் பரவுகின்றன. இந்த சமூகம் எங்கே உருப்பட போகிறது? உச்சி வெயிலில் கேள்வி முறையின்றி ஒரு பெண் நடுத்தருவில் சோர்ந்து விழுந்து கிடந்தாள். காரும் லாரியும் கூட்டமுமாக வேடிக்கை பார்க்கத்தான். எவ்வளவு நெருக்கம்! உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகோடு ஒரு பெண் இப்படி மண்ணில் தளர்ந்து விழலாமா? பெண் மண்ணில் விழும்போது இந்த நாட்டின் மங்கள பண்புகள் எல்லாம் மண்ணில் உடன் விழுகின்றனவே. ஐயோ, என் உள்ளம் கொதிக்கிறதே! இந்த மதுரை நகரத்து தெருக்களில் தமிழ் வாழ்ந்து செங்கோல் செலுத்தியதாம். செல்வமும் செழுமையுமாக பெருமை முரசறைந்ததாம். எல்லாம் வாழ்ந்த பெருமைகள். வாழ்கின்ற பெருமை ஒன்றுமில்லை. இன்று என் கண்கள் இந்த தெருக்களில் எதை பார்க்கின்றன? ஏமாற்றத்தை சுமந்து திரியும் மனிதர்களை பார்க்கிறேன். ஏழ்மையையும் ஏக்கத்தையும் சுமந்து நடமாடும் உடல்களை காண்கிறேன். குழந்தைகளும் கையுமாக கந்தல் புடவையோடு பிச்சை வரும் பெண் தெய்வங்களை பார்க்கிறேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே! அழகும் படிப்பும் பண்பும் உள்ள ஒரு பெண் இப்படி மண்ணில் விழலாமா? ஏன் விழுந்தாள்? யாரால் விழ நேர்ந்தது? அடே அரவிந்தா, நீ கவிஞன், உன்னுடைய உள்ளம் இன்னுமா துடிக்கவில்லை? இதை கண்டுமா கொதிக்கவில்லை? பாடு, துடிப்பதெல்லாம் திரட்டி ஏதாவது பாடிவை. நீ அச்சாபீஸில் ப்ரூஃப் திருத்த பிறந்தவனா? இல்லை, இல்லவே இல்லை. நீ கவியுள்ளம் படைத்தவன், சமூகத்தை திருத்தி நேர் செய்ய பிறந்தவன். படித்துக்கொண்டே வந்த முதியவரின் முகம் சீற்றத்தின் எல்லையை காட்டியது. அவ்வளவு சினத்தையும் கையில் சேர்த்து மேஜை மேலிருந்த மணியை ஓங்கி குத்தினார். இரண்டு மூன்று முறை அப்படி குத்தி மணி அதிர்ந்த பின் சிறுவன் வேகமாக ஓடி வந்து அடக்கவடுக்கமாக நின்றான். அந்த கழுதை அரவிந்தன் இருந்தால் உடனே கூப்பிடு. வர வர பைத்தியம் முற்றித்தான் போய்விட்டது பையனுக்கு. சிறுவன் அரவிந்தன் என்று பெயர் குறிக்க பெற்ற ஆளை கூப்பிட்டுக் கொண்டு வருவதற்காக அச்சகத்தின் உட்புறம் ஓடினான். பலவிதமான அச்சு எந்திரங்களின் ஓசைகளுக்கு இடையே அச்சு கோர்ப்பவர்களுக்கு பக்கத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்த ஓர் அழகிய வாலிபனை போய் கூப்பிட்டான் சிறுவன். சிவந்த நிறம், உயர்ந்த தோற்றம், காலண்டர்களில் கண்ணனும் ராதையுமாக சேர்ந்து வரைந்துள்ள ஓவியங்களில் குறும்பும் அழகும் இணைந்து களையாக தோன்றுமே கவர்ச்சியானதொரு கண்ணன் முகம், அதுபோல் எடுப்பான முகம் அந்த வாலிபனுக்கு. கதர் ஜிப்பாவும் நாலு முழம் வேட்டியுமாக எளிமையில் தோன்றினான் அவன். சார், முதலாளி வந்திருக்கிறாரு, உங்களை கூப்பிடுறாரு. மேஜை மேலிருந்து எதையோ எடுத்து படிச்சுபிட்டு ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. தேடி வந்த சிறுவன் பின்தொடர வாலிபன் முன்புறத்து அறையை நோக்கி விரைந்தான். மனத்தில் துணிவையும் நம்பிக்கையையும் காட்டுகிற மாதிரி அவனுடைய நடை கூட ஏறு போன்ற பீடு நடையாக இருந்தது. முன்புறத்து அறைவாசலில் அவன் தலை தென்பட்டதோ இல்லையோ அவர் சீறிக்கொண்டு இறைந்தார். அரவிந்தா, இது என்னடா இது உளறல்?
உன்னை இங்கே நான் ப்ரூஃப் திருத்துவதற்காகத்தான் வேலைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன், சமூகத்தை திருத்துவதற்காக அல்ல. அவர் கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை பார்த்தவுடன் அவன் உதட்டை கடித்துக் கொண்டு சற்றே வெட்கத்தோடு தலை குனிந்தான். அப்போதும் அந்த முகத்தின் அழகு தனியாக தெரிந்தது. நீலமுகம் அதில் எழிலான கூரிய நாசி எடுப்பாக இருந்தது. என்னடா நான் கேட்கிறேன் பதில் சொல்லாமல் கல்லடி மங்கன் மாதிரி நிற்கிறாய்? 10 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரையில் இந்த வேலைதான் தினம் இங்கே நடைபெறுகிறதோ? இல்லை சார், இன்றைக்கு மத்தியானம் இங்கே எதிர்த்தாற்போல் நடுத்தருவில் ஒரு பெண் மயங்கி விழுந்து விட்டாள். அதை பார்த்து கொண்டே இருந்த நான் ஏதோ மனதில் தோன்றியதையெல்லாம் அப்படியே கவிதையாக தீட்டிவிட்டாயோ? அதில்லை சார், இப்படி ஏதாவது தோன்றினால் அதை இந்த டைரியில் எழுதி வைப்பது வழக்கம். ஆஹா, எழுதி வைக்காமல் விட்டுவிடலாமா பின்னே? அப்புறம் உலகத்துக்கு எத்தனை பெரிய நஷ்டமாய் போய்விடும். போடா கழுதை, அச்சுக்கு வந்திருக்கிற வேலைகளை எல்லாம் தப்பில்லாமல் செய்து நல்ல பேர் வாங்க வழியில்லை. கவி எழுதுகிறானாம் கவி, உருப்படாத பயல். சொல்லிவிட்டு நோட்டு புத்தகத்தை அவன் முகத்துக்கு நேரே வீசி எறிந்தார் மீனாட்சி அச்சகத்தின் உரிமையாளர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நோட்டு புத்தகம் கீழே விழுந்து விடாமல் 2 கைகளாலும் எட்டி பிடித்துக் கொண்டான் அரவிந்தன். அவனுக்கு அந்த நோட்டு புத்தகம் உயிர் போன்றதல்லவா? எத்தனை எத்தனை உயர்ந்த குறிப்புகளையும் உணர்ச்சிகளை துண்டு துண்டாக வெளியிடுகிற கவிதைகளையும் அவன் அந்த நோட்டு புத்தகத்தின் பக்கங்களில் செல்வம் போல் சேர்த்து வைத்திருக்கிறான். அவருக்கு தெரியுமா அதன் அருமை? நோட்டை வீசி எறிந்த சூட்டோடு அவனை முறைத்து பார்த்துவிட்டு உள்ளே அச்சு வேலை நடந்து கொண்டிருந்த இடத்துக்கு சென்றார். அவர் திரும்பி வருவதற்குள் தான் எழுதியிருந்த கவிதைகளை தானே ஒருமுறை கள்ளத்தனமாக ரசித்துவிடும் ஆவலுடன் அவசர அவசரமாக நோட்டை பிரித்தான் அரவிந்தன். நிலவை பிடித்து என்று தொடங்கிய முதல் 2 வரிகளை மனதுக்குள்ளேயே விரைவாக படித்த பின் மற்ற வரிகளை சத்தத்தோடு வாய்விட்டு படிக்கத் தொடங்கினான். தரளம் இடைந்து ஒளி தவள குடைந்து இரு பவளம் பதித்த இதழ், முகிலை பிடித்து சிறு நெளியை கடைந்து இரு செவியில் திரித்த குழல், அமுதம் கடைந்து சுவை அளவிற்கலந்து மதன் நுகர படைத்த எழில். படித்துக் கொண்டே வரும்போது அந்த பெண்ணின் முகத்தை கண்களுக்கு முன் கொண்டு வர முயன்றான் அரவிந்தன். குடையும் கையுமாக அவள் அன்னநடை பயின்றதும் பின்பு வீதி நடுவே மூர்ச்சையேற்று விழுந்ததும் அவன் கண்ணுள் மறையா காட்சிகளாய் நின்றன. அசை போடுவது போல் பாட்டை மறுபடியும் மறுபடியும் சொல்லி இன்பொற்றான். நான் கூட நன்றாகத்தான் பாடியிருக்கிறேன், என்ன சந்தம், என்ன பொருளழகு என்று தனக்குத்தானே பெருமையாக சொல்லிக் கொண்டான். அதற்குள் முதலாளியின் அதிகார குரல் அவனை விரட்டியது. நோட்டு புத்தகத்தை ஒழித்து வைத்துவிட்டு உள்ளே ஓடினான். ஏம்பா அரவிந்தா, அந்த நாவல் புத்தகம் முன்னே வேலை செய்ய எடுத்துக்கொண்டோமே, அயோக்கியன் எழுதிய அழகப்பனின் மர்மங்கள் என்று. சார் சார், தப்பு. அழகப்பன் எழுதிய அயோக்கியனின் மர்மங்கள் என்பதுதான் சரியான தலைப்பு. ஏதோ ஒரு குட்டிச்சவறு. அது எத்தனை பாரம் முடிந்திருக்கிறது? 10 பாரம் முடிந்தாகிவிட்டது. 10ஆ? சரி, சுருக்கமாக பார்த்து விரைவாக முடி. எதற்கு சொல்கிறேன் என்றால், நானே சொந்தத்தில் பெரிதாக ஒரு வெளியீட்டு வேலை எடுத்துக்கொள்ள நினைத்திருக்கிறேன். அது சம்பந்தமாக நீ கூட இன்று ஓரிடத்துக்கு போய் வர வேண்டும். இந்த நாவலை முடித்துக் கொண்டால் வேறு அதிக வேலையின்றி என் திட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஓய்வாக இருக்கும். ஓ, அதற்கென்ன சார், இதை இன்னும் 2 நாட்களில் முடித்து விடுகிறோம். பெரியவர் கோபம் தணிந்து அரவிந்தனிடம் நிதான நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதை அவர் பேச்சு காட்டியது. எப்போதுமே அவர் இப்படித்தான், காரணமின்றி இறைவார். உடனே தோளில் கை வைத்து பேசவும் ஆரம்பித்து விடுவார். சீக்கிரமே கோபம் மறந்து போகும் அவருக்கு. சில சமயத்தில் உரிமையோடு அளவுக்கு மீறி இறைந்து பேசி கடிந்து கொண்டாலும் அரவிந்தன் மேல் அவருக்கு தனி அபிமானமும் பாசமும் உண்டு. அரவிந்தனுக்கு வீடு வாசல் எல்லாம் அதுதான். இரவு பகல் பாராமல் உழைத்துவிட்டு அங்கேயே 4 நியூஸ் பிரிண்ட் காகிதத்தை விரித்து அதிலேயே படுத்து உறங்கிவிடுகிறவன் அவன். மீனாட்சி அச்சகம் என்ற நகரத்தின் புகழ்பெற்ற அச்சகத்துக்கு மேனேஜர், ப்ரூஃப் ரீடர், கணக்கு எழுதுபவர் எல்லாம் அரவிந்தன் தான். சமயங்களில் பில் கலெக்டர் கூட அவன்தான். எந்த வேலையை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று அரவிந்தனுக்கு அத்துப்படி. அவனுக்கு நல்ல முகராசி உண்டு, வினயமும் அதிகம், சுறுசுறுப்பு ஒரு நல்ல மூலதனம். அரவிந்தனிடம் அது குறைவின்றி இருந்தது. அவனால் எதையும் செய்யாமல் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. ஒவ்வொரு வினாடியும் எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் அவனுக்கு. அப்படி ஒரு கூர்மை, அப்படி ஒரு துருதுருப்பு. டைரி எழுதுகிற பித்து அவனுக்கு அதிகம். டைரி என்ற பெயரில் 2-3 பெரிய நோட்டு புத்தகங்களை தைத்து பைண்ட் செய்து வைத்துக் கொள்வான்.
ஒன்றில் பொன்மொழிகளாக குறித்து வைத்துக் கொள்வான், இன்னொன்றில் தனக்கு தோன்றியது அனைத்தையும் குறித்து வைத்துக் கொள்வான். மூன்றாவது நோட்டில் வரவு செலவு அச்சக சம்பந்தமான நினைவு குறிப்புகள் எல்லாம் இருக்கும். இந்த கவி எழுதுகிறக்கிற்கு ஒரு நெறியாகவே அவனை பற்றி கொண்டிருக்கிறது. திடீர் திடீர் என்று வரும் அந்த வேகம், எங்கே உட்கார்ந்திருந்தாலும் கையில் எந்த காகிதம் கிடைத்தாலும் அந்த வேகத்தை மனத்தில் தோன்றுகின்றபடி எழுத்தில் எழுதி தனித்து கொண்டாக வேண்டும். நன்றாக முற்றிவிட்ட ஆமணக்கினால் வெடிக்காமல் இருக்க முடியாது. அதுபோலத்தான் அரவிந்தனின் கவிதை வேகமும், எழுதாவிட்டால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகிய வேகமாகும் அது. அச்சக முதலாளியின் நாற்காலியில் அவர் இல்லாத போது உட்கார்ந்து இது மாதிரி ஏதாவது கிறுக்கிக் கொண்டிருப்பான். மறந்து நோட்டு புத்தகத்தை அங்கேயே அவருடைய மேஜையில் வைத்துவிட நேர்ந்து எதிர்பாராத சமயத்தில் அவரும் வந்து பார்த்துவிட்டால் இப்படித்தான் வாங்கி கட்டி கொள்வான். அவரும் ஏதோ கோபத்தில் பேசிவிடுவாரே ஒழிய மனதுக்குள் பயல் பிழைத்துக் கொள்வான். கொஞ்சம் மூளை கூறியிருக்கிறது, எதையெதையோ கிறுக்கி வைத்தாலும் கருத்தோடு அழகாக கிறுக்கி வைக்கிறானே என்று அவனை பற்றி நினைத்து பெருமைப்படுகிறவர்தான். மீனாட்சி சுந்தரம் உள்ளே மிஷின்களை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அரவிந்த் தன் மனத்திலோ குடைப்பிடித்த மங்கையும் குமின் சிரிப்பு முகமுமாக மத்தியானம் மயங்கி விழுந்த பெண் உலா வந்து கொண்டிருந்தாள். அவன் அங்கிருந்து மெல்ல நழுவினான். மறுபடியும் முன்புற அறைக்கு வந்து ஒழித்து வைத்த நோட்டு புத்தகத்தை எடுத்து முதலில் எழுதியிருந்த கவிதை வரிகளுக்கு கீழே குடையை பிடித்த கரம், மன கொதிப்பை சுமந்த முகம், பெரும் பசியில் தளர்ந்த நடை என்று பதற்றத்தோடு அவசரம் அவசரமாக எழுதி முடித்தான். அரவிந்தா, அதற்குள் எங்கே போனாய்? அரவிந்தன் ஓடினான். கோவிந்தா தியேட்டர்காரன் ஏதோ சுவரொட்டி அடிக்க வேண்டும் என்றானே, பேப்பர் அனுப்பினாயா? இல்லை சார், காலையிலே வந்தான். நீங்களே உங்கள் கணக்கில் கடனாக பேப்பர் வாங்கி அடித்து கொடுத்தால் பின்னால் கொடுத்து விடுகிறேன் என்றான். அதெல்லாம் உனக்கு சரிபடாது, சாயங்காலம் பேப்பரோடு வா, இல்லையானால் நீயே ஆர்ட் பேப்பர் மாதிரி மலமளவென்று வெளுப்பாயிருக்கே, உன்னையே மிஷினில் விட்டு அடித்து விடுவேன் என்று பயமுறுத்தி அனுப்பினேன். சமத்துத்தான் போ, இந்த வாயரட்டைக்கு ஒன்றும் குறைவில்லை. அரவிந்தன் மெல்ல சிரித்து கொண்டான். போர்மேன், அச்சுக்கோப்பவர்கள், இரண்டு ட்ரெடில்மேன் உட்பட எல்லோரும் அரவிந்தனின் நகைச்சுவையை ரசித்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அரவிந்தனின் குறும்புக்கு இணையே இல்லை. யாருடைய குற்றத்தையும் எவருடைய தவறுகளையும் ஒளிவு மறைவின்றி பழிச்சென்று நாலு பேருக்கு முன்னால் உடைத்து விடுவான். தன்னிடம் குற்றமோ பொய்களோ போன்ற அழுக்குகள் இல்லாததால் அவனுக்கு மற்றவர்களிடம் பயமே இல்லை. இதனால் எல்லோருக்கும் அவனிடம் பயம், அவனுக்கு முன்னால் தப்பு செய்ய பயம், தப்பாக பேச பயம், தீயவை எல்லாவற்றுக்குமே அவன் முன் பயம்தான். ஒரு சமயம் தொடர்ந்தாற்போல் ஒரு அச்சுக்கோப்பான் ஈய எழுத்துக்களை திருடி தன் டிஃபன் பாக்ஸில் போட்டு கடத்தி கொண்டிருந்தான். அரவிந்தனுக்கு இது தெரிந்துவிட்டது. மறுநாள் காலை அந்த அச்சுக்கோப்பான் தன் இடத்துக்கு வந்தபோது அங்கே கீழ்கண்டவாறு கம்போஸ் செய்து வைத்திருந்தது. நாளை நாட்களில் 150 காணாக்களையும், 200 ஆணாக்களையும், 70 லையண்ணாக்களையும் டிஃபன் செட் மூலம் கடத்திய தீரனை இன்று மாலை 3 மணிக்குள் அவற்றையெல்லாம் திரும்ப கொண்டு வந்து தருகிறாயா? அல்லது இதற்கு மேல் நீயே கம்போஸ் செய்து கொள்ளலாம் அரவிந்தன். இதை படித்துவிட்டு அலறியடித்துக் கொண்டு ஓடி வந்தான் அந்த ஆள். உடனே வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அரவிந்தரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். ஒரு சினிமா தியேட்டர்காரரிடம் நிறைய பாக்கி விழுந்துவிட்டது. அவருடைய தியேட்டருக்கு அடித்து அனுப்பிய சுவரொட்டிகளில் அச்சகத்தின் பெயர் போடுகிற மூலையில் உங்கள் பாக்கி விஷம் போல் ஏறிவிட்டது. கடிதம் எழுதியும் பில் அனுப்பியும் எனக்கு அழுத்து போயிற்று. விரைவில் பாக்கியை தீருங்கள். வேறு வழி இல்லாததால் உங்கள் செலவில் உங்கள் பேப்பரிலேயே இதை கம்போஸ் செய்து அனுப்புகிறேன் என்று சிறிய எழுத்துக்களில் அச்சிட்டு கீழே அச்சகத்தின் பெயரையும் போட்டு அனுப்பிவிட்டான் அரவிந்தன். சுவரொட்டி ஒட்டப்பட்ட போது ஊரெல்லாம் கேலி கூத்தாகிவிட்டது. மறுநாளே ஓடோடி வந்து பாக்கியை தீர்த்து விட்டு போனார் சினிமா தியேட்டர்காரர். இந்த 28 வயதில் அரவிந்தன் மீனாட்சி அச்சக நிர்வாகத்தையே தனித்தூண் போலிருந்து தாங்கிக் கொண்டிருந்தான். அரவிந்தன் அழகன், அறிஞன், கவிஞன், சாமர்த்தியமான குறும்புக்காரன், எல்லாம் இணைந்த ஒரு குணச்சித்திரம் அவன். பார்த்தவுடன் பதிந்து விடுகிற கவரம் தன்மை வாய்ந்த முக்கோண வடிவ நீலமுகம் அவனுடையதாகையால் ஒரு தடவை பார்த்தாலும் அவனை மறக்க முடியாது. ஆணியல்புக்கு சற்று அதிகமாகவே சிவந்து தோன்றும் உதடுகளில் குறும்பு நகை நெளிய அவன் பேசும் போது சுற்றி நிற்பவர்களின் கண்களெல்லாம் அவன் முகத்தில்தான் ஆவலோடு பதிய முடியும். அரவிந்தனுக்கு பிடிக்காதவை காலர் வைத்த ஆடம்பரமான சட்டைகள் அணிவதும் 8 முழம் வேட்டி கட்டுவதும். எளிமையை எல்லாவற்றிலும் விரும்புகிற சுவாபம் உள்ளவன் அவன்.
தமிழ்நாட்டு சூழ்நிலையே எளிமைக்கு ஏற்றது என்று வாதாடுவான். இது ஏழைகளின் தேசம். இங்கே ஒவ்வொருவரும் குறைவான வசதிகளை அனுபவிப்பதோடு மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க தயாராயிருக்க வேண்டும் என்று அடிக்கடி புன்னகையோடு கூறுவான் அரவிந்தன். காந்திய கொள்கைகளை போற்றுவதில் விருப்பமும் மதிப்பும் கொண்டிருந்தான் அரவிந்தன். கைப்பிடிக்குள் அடங்கி விடுகிறார் போல் ஒரு சின்னஞ்சிறு திருக்குறள் புத்தகம் எப்போதும் அவனுடைய சட்டை பையில் இருக்கும். அரவிந்தா, இப்படி வா, உன்னிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என்று அவனை அன்போடு முன்னரைக்கு அழைத்துக் கொண்டு சென்றார் அச்சக உரிமையாளர் மீனாட்சி சுந்தரம். உள்ளே அழைத்துக் கொண்டு போய் அவனை உட்கார செய்து தன் திட்டத்தை விவரித்தார். விளையாட்டு பிள்ளை போல் தோன்றினாலும் அவனுடைய திறமையில் அவருக்கு அசையாத நம்பிக்கை. அவனை கலந்து கொள்ளாமல் எதுவும் செய்ய மாட்டார். அவர் அன்று கூறிய புது திட்டத்தை அரவிந்தன் முழு மனத்தோடு வரவேற்று ஒப்புக்கொண்டான். நிச்சயமாக இந்த திட்டம் நமக்கும் பயன்படும், நாட்டுக்கும் பயன்படும். சிறந்த தமிழ் அறிஞர்கள் நூல்களை மலிவான விலையில் வெளியிட்டு பரப்ப வேண்டியது அவசியம்தான். சாமர்த்தியமாக வெளியிட்டு விற்றால் நமக்கு கைப்பிடிப்பு இருக்காது. அப்படியானால் முதலில் இதோ இந்த முகவரிக்கு போய் உரியவர்களை பார்த்து ஆக வேண்டிய காரியங்களை ஏற்பாடு செய்து பேசிவிட்டு வா என்று முகவரியை நீட்டினார் அவர். நான் 7:30 மணி வரை இங்கேயே இருக்கப் போகிறேன். காரிலேயே போய்விட்டு வந்துவிட அரவிந்தா. அவருக்கு தெரியாமல் தன்னுடைய நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டான் அரவிந்தன். நினைவு வைத்துக்கொள், இப்போது நீ போகிற இடத்திலிருந்துதான் முதலில் நாம் வெளியிடப் போகிற நூல்கள் கிடைக்க வேண்டும். காரியத்தை பலமாக்கிக் கொண்டு வா என்று வாசல் வரை உடன் வந்து கூறி அவனை காரில் ஏற்றி அனுப்பினார் மீனாட்சி சுந்தரம். மருள் மாலை போதின் ஒளி மங்கிய மாலை அழகு மதுரை நகரின் தெருக்கள் எப்படி இருக்கிறதென்று கவியின் கண்ணோடு அனுபவித்துக் கொண்டே காரில் விரைந்தான் அரவிந்தன். திண்டுக்கல் ரோட்டின் அருகில் மேற்கே திரும்பியதும் டிரைவர் எங்கே போகணுங்க என்று இடம் கேட்டான். அரவிந்தன் இடத்தை சொன்னான். வேகத்தில் மனம் துள்ளியது. நினைவுகள் உல்லாசத்தில் மிதந்தன. நினைவை பதித்து மன அலைகள் நிறைத்து சிறு நளினம் தெளிந்த வெளி என்று வாய் இனிமையில் தோய்ந்த குரலை இழுத்து பாடியது. மனம் அந்த முகத்தை நினைத்தது. இதழ்களில் குறுநகை நிலவியது. மங்களேஸ்வரி அம்மாள் வீட்டு டிரைவருக்கு வீட்டை அடையாளம் காட்டி திருப்பி அனுப்பிய பூரணி வீடு பூட்டியிருப்பது கண்டு திகைத்து நின்றாள் அல்லவா. அந்த சமயத்தில் இன்னொரு சிறிய கார் அவ்வீட்டு வாசலில் வந்து நின்றது. பேராசிரியர் அழகிய சிற்றம்பலம் அவர்களின் வீடு இதுதானே? பூட்டிய கதவை பார்த்து கொண்டு மலைத்து போய் நின்ற பூரணி விசாரிக்கும் குரலை கேட்டு திரும்பினாள். திரும்பிய முகத்தை பார்த்து அரவிந்தன் ஆச்சரியத்தில் திளைத்தான். அதே முகம், அதே அழகு. நிலவை பிடித்து சில கரைகள் துடைத்து குறுமுறுவல் பதித்த வதனம். அன்று நண்பகலில் அச்சகத்துக்கு எதிரே தெருவில் மயங்கி விழுந்த போதே அவன் மனத்திலும் மயங்கி விழுந்த அதே பெண். அவனுக்கு கவிதை தந்த வனப்பு, கனவு தந்த முகம், கற்பனை தந்த சௌந்தர்யம் அந்த வாசற்படியில் நின்று கொண்டிருந்தது. நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? சிறிது சினத்துடன் தான் கேட்டாள் பூரணி. நான் மீனாட்சி அச்சகத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் அரவிந்தன். புத்தகங்கள் வெளியிடுகிற விஷயமாக பேராசிரியரின் பெண்ணை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டும் என்றான். சிரித்துக்கொண்டே மறுமொழி கூறிய அரவிந்தன் கையில் நோட்டு புத்தகத்தோடு வாசல் திண்ணையின் மேல் தானாக எடுத்துக்கொண்ட உட்காரும் உரிமையோடு துணிந்து அமர்த்து விட்டான். பூரணிக்கு அப்போது ஒரே கசப்பான மனநிலை. உலகத்தில் அத்தனை பேரும் ஏமாற்றுபவர்கள், அத்தனை பேரும் பிறருக்கு உதவாதவர்கள் என்கிற மாதிரி விரக்தியும் வெறுப்பும் கொதித்துக் கொண்டிருந்த சமயம் புது மண்டபத்து புத்தக வெளியீட்டாளர் மேலிருந்த கோபம் அத்தனை புத்தக வெளியீட்டாளர் மேலும் திரும்பியது. அரவிந்தன் வந்த விதம், சிரித்துக்கொண்டே உட்கார்ந்து பேசத் தொடங்கிய விதம் ஒன்றும் இவளுக்கு கவர்ச்சி அளிக்கவில்லை. உதடுகள் துடிக்க, அழகிய முகம் சிவக்க அரவிந்தனை வார்த்தைகளால் சாடினாள் அவள். புத்தகமும் ஆயிற்று, புடலங்காயும் ஆயிற்று. புண்ணாக்கு விற்கிறவர்கள் எல்லாம் புத்தகம் வெளியிட வந்து விடுகிறார்கள். இப்போது யாரையும் நம்ப முடிவதே இல்லை. வரும்போது சிரிக்க சிரிக்க அரிச்சந்திரன் போல் உண்மை பேசுகிறார்கள். கடைசியில் அவள் முடிக்கவில்லை. அரவிந்தன் இடைமறித்து குறுக்கிட்டான். அவன் முகத்தில் சிரிப்பு மாறிவிட்டது. நிறுத்துங்கள், உங்கள் மனநிலை இப்போது சரியில்லை போலிருக்கிறது. இன்னொரு சமயம் வருகிறேன். நீங்கள் தெருவில் மயங்கி விழுந்து விட்டால் அதற்கு உலகமெல்லாம் பிணை என்று நினைத்து சீர வேண்டியதில்லை. திண்ணையிலிருந்து எழுந்து விறுவிறுவென்று நடந்து போய் காரில் உட்கார்ந்து கதவை படீரென்று அடைத்துக் கொண்டான் அரவிந்தன். கார் தூசியை கிளப்பிக் கொண்டு விரைந்தது. கோபத்தோடு ஏதோ சொல்ல வாய் திறந்த பூரணி அந்த சொற்களை வாய்க்குள்ளேயே அடக்கிக் கொண்டாள். தான் தெருவில் மயங்கி விழுந்தது அந்த இளைஞனுக்கு எப்படி தெரியும் என்ற வினா அவள் மனத்தில் பெரிதாய் எழுந்தது. திரும்பினாள். திண்ணையில் அவன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகில் அவன் கையில் கொண்டு வந்த நோட்டு புத்தகத்தை மறந்து வைத்துவிட்டு போயிருந்தான். அதை கையில் எடுத்துக்கொண்டு தெருவில் விரைந்து இறங்கி
மிஸ்டர் அரவிந்தன் என்று அவள் எழுப்பிய குரல் எட்ட முடியாத தூரத்துக்கு கார் போயிருந்தது. அந்த முகமும் அந்த சிரிப்பும் காளையைப் போல் நடந்து போய் காரில் ஏறிய விதமும் அப்போதுதான் அவள் நினைவை நிறைத்தன. ஒரு கணம்தான், ஒரே கணம்தான் அந்த நினைவு. அடுத்த வினாடி சொந்த கவலைகள் வந்து சேர்ந்தன. பூட்டியிருக்கும் வீடு, தங்கையும் தம்பிகளும் எங்கே போனார்கள் என்று தெரியாத திகைப்பு எல்லாம் வந்து அவள் மனத்தில் சுமை பெருக்கி அழுத்தின. இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.